முக்கிய நெருக்களை கணக்கிடுவதற்கு விதிகள் என்பது முக்கியமான 5 மதிப்பெண்ணா இதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முக்கிய நெருக்கள் கணக்கிடும் பொழுது சில விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது விதியானது அனைத்து எண்களும் முக்கிய நெருக்கள். அதாவது சுழி அல்லாத அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்களே. சுழி அல்லாத அனைத்து எண்களும் முக்கிய எண்ணுருக்களே. எடுத்துக்காட்டாக இப்போ 1, 2, 3, 4 இருக்குல்ல, 1, 2, 3, 4 இருக்கலாம், அல்லது 2, 3, 4, 5 இருக்கலாம். இது மாதிரி எதுனா அதில் வந்து சுழியே இல்லை பாருங்க, சுழி இல்லாத அனைத்து எண்களும் வந்து முக்கிய நுணுக்கள். சரி, அப்போது சுழி வருதுன்னு வச்சுக்கோ அந்த எண்களில், அதில் வந்து என்னென்னா 2 சுழியற்ற எண்களுக்கு இடையில் இடையில் வரும் அனைத்து சுழிகளும் முக்கிய நெருக்கள். அது சுழியற்ற எண்கள் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா 2 சுழியற்ற எண்களுக்கு இடையில் இருக்குது. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 3002 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு சுழியற்ற எண், இது ஒரு சுழியற்ற எண், இவற்றுக்கிடையே வரக்கூடிய சுழிகள் ஆக மொத்தம் வந்து 4. இதில் வந்து 4 என்பது முக்கிய எண்கள் எண்ணிக்கை. 4 எண்கள் இருக்குது, 4 எண்களுமே சுழியற்ற எண்கள். ஆகையால் அனைத்து சுழி அல்லாத எண்களும் வந்து முக்கிய நூல்கள் என்ற விதிப்படி இதில் வந்து 4. இனியும் பார்த்திங்கன்னா 3002, சப்போஸ் 3002னா கூட உங்களுக்கு அது 5 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து 2 சுழி மதிப்பு, 2 சுழியற்ற எண்களுக்கு இடையில் இருக்குது, அவை முக்கிய நூல்களாக கருதப்பட வேண்டும். அடுத்ததாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ தசவ புள்ளி வருதுன்னு வச்சுக்கங்களேன். தசவ புள்ளியுடன் கூடிய சுழிகள், ஆக இந்த மதிப்பு வந்து என்னென்னா 1க்கு மேற்பட்ட எண்ணாக இருக்கணும். தசமம் இருக்கக்கூடிய சுழிகள் அனைத்தும் முக்கிய எண்ணுருக்கள். இந்த தசமுள்ளி வரும்போது சில விதிகள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அதில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். இப்போ தசமம் இருக்கக்கூடிய சுழிகள் அனைத்தும் முக்கிய எண்ணுருக்கள். அப்போ எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்து பார்க்க வந்து என்னென்னா எடுத்துக்காட்டாக வந்து 206.00 வச்சுக்கலேன். இப்போ இந்த விதிப்படி 2 சுழியங்களுக்கு இடையே உள்ள அந்த சுழியானது முக்கிய எண்ணுரு. அப்போ 2 சுழியற்ற எண்கள், புள்ளிக்கு அப்புறம் 2 0 இருக்குது. அப்போ இவையும் இந்த தசம புள்ளியுடன் கூடிய சுழிகள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ இவையும் வந்து உங்களுக்கு முக்கிய நெருக்கள் வகையில் வருது. ஆக மொத்தத்தில் முக்கிய நெருக்கள் வந்து 5, 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக பார்த்தோன்னா தசவ புள்ளி இல்லை, தச புள்ளி இல்லாமல் ஒரு எண் வருதுன்னு வச்சுங்களேன். சுழி உள்ள எண்ணாக தசம புள்ளி அல்லாத சுழியுடன் கூடிய எண்ணில், அதாவது தசம புள்ளி இல்லை அதில் ஆனால் சுழிகள் இருக்குது, அந்த எண்ணில் வந்து என்ன விதி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து வலப்புறம் கடைசியாக அது சுழியற்ற எண்ணு இருந்தீங்களா, சுழியற்ற எண்ணுக்கு வலதுபுறம் சுழியற்ற எண்ணுக்கு வலப்புறம்னா அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறா உங்களுக்கு தெரியும் அப்படி அப்படின்னு. அதில் வந்து என்னென்னா சுழியற்ற எண்ணுக்கு வலதுபுறம் உள்ள அந்த சுழிகள்
முக்கிய எண்ணுருக்கள் ஆகாது. இன்னொன்னா இது வந்து ஒரு அழகுடன் கூடிய எண்ணாக இருக்கக்கூடாது. இப்போ அழகுடன் கூடிய எண்ணாக இருந்தால் முக்கிய ரூபாய் கருதணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ 20,600 வச்சுக்கலேன். இதில் வந்து என்னது, இரண்டு சொல்லிட்டு எனக்கு இடையில் ஒரு சொல்லிக்கு இருந்து இந்த விதிப்படி, இந்த விதிப்படி முக்கிய ரூபாய் கருதப்படணும். ஆனால் இந்த சுழியற்ற எனக்கு வலது புறம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் முக்கிய நூறு ஆகாது. அது மொத்தத்தில் இதில் என்ன இருக்குது, மொத்தம் 3 முக்கிய நூறுகள் தான் இருக்குது. ஆனால் இதே எண் வந்து என்னென்னா ஒரு அழகுடன் எழுதப்படும், அழகாக இருந்துச்சு அளவாக இருந்துச்சுங்களேன், அதாவது அளவுடன் எழுதப்படும் எண் மதிப்பில் ஏதோ ஒரு அளவு அளக்குறோம். அப்போது ஒரு 2,600 மீட்டர் வச்சுங்களேன், 2,600 மீட்டர் அப்படிங்கும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுடன் எழுதுகிறோம் அப்படின்னா, அப்போது வந்து இதே 20,600 மீட்டர் எழுதுறோம் வச்சுங்களேன், அதில் வந்து இந்த சுழிகள் வந்து முக்கிய நூல்களாக எழுதப்பட வேண்டும். உள்ள சுழிகள் அதாவது வலதுபுறம் உள்ள சுழிகள் அனைத்தும் முக்கிய நூல், முக்கிய நூல்களை. இப்போ 20,600 இதே மதிப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னது, இங்கே மீட்டருங்கிற ஒரு அழகு வருது. ஆக மொத்தம் 5 இருக்குது. ஓகேவா, 2,0,6,0,0 மொத்தம் 5 இருக்குது. ஸோ இந்த 5 எனது முக்கிய நூல்கள். வட்டம் போட்டு காட்டிருக்க பார்த்திங்களா, அது முக்கிய நூல்கள் எண்ணிக்கை. அடுத்ததாக இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு தசவு பிள்ளைக்கு இடதுபுறம் வலப்புறமும், அதாவது வலப்புறம் வலப்புறம் மூவ் உள்ள சுழிகள் அனைத்தும் முக்கிய நூல்கள். அதாவது என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு எண்மதிப்பில் எடுத்துக்காட்டு பார்க்க போனோம் வந்ததுன்னா 20,000 இருக்கு வச்சுங்களேன். இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 1 மதிப்புக்கு மேற்பட்ட மதிப்பு 20 ஆக்சுவலாக 20,000 இருக்குது. அப்போ என்னது, இந்த புள்ளிக்கு இடதுபுறம் உள்ள இந்த சொல்லியும் வலதுபுறம் சொல்லிகளும் முக்கிய நூல்கள். ஆக மொத்தம் ஏற்கனவே 2 வந்து முக்கிய நூல் தெரியும் நமக்கு. தசப்புள்ளி இந்த விதியை பொறுத்து பார்க்கும்போது தசப்புள்ளிக்கு இடதுபுறமும் தசப்புள்ளிக்கு வலதுபுறமும் உள்ள சொல்லிகள் வந்து முக்கிய நூல்கள். ஆக மொத்தம் 4. இதே 1 குறைவான மதிப்பாக இருந்ததுன்னா எப்படி, 1 குறைவாக, அதாவது 1 எனும் மதிப்புக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா 0.99 கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி 1 அப்படிங்கிற மதிப்புக்கு குறைவாக உள்ள எண் மதிப்பில் தசம புள்ளிக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ள சுழிகள் முக்கிய நூல்கள் ஆகாது. அப்போ அந்த மதிப்பு என்ன இருக்கணும், 1 மதிப்போட குறைவாக இருக்கணும். நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்களுக்குனா 0.02060 வச்சுக்கலேன். இப்போ இதில் வந்து தசம்புளிக்கு இடதுபுறம் உள்ளதும் தசம்புளி வலதுபுறம் உள்ள சுழிகள் வந்து முக்கிய நூல்கள் ஆகாது. ஆக மொத்தத்தில் இது எத்தனை இருக்குது, 5 முக்கிய நூல்கள் இருக்கு. இந்த 2,0,6,0,0 இவை அனைத்து முக்கிய நூல்கள். ஆனால் இந்த 0 தசம்புளிக்கு இடதுபுறம் உள்ள இந்த சுழியும் தசம்புளிக்கு வலதுபுறம் உள்ள சுழியும் முக்கிய நூல்கள் ஆகாது. ஏன்னா இந்த மதிப்பு என்ன, அது கொடுத்துருக்க மதிப்பு வந்து 1 விட குறைவாக இருக்குது. அடுத்ததாக இப்போ வந்து அளவுடன் எழுதக்கூடிய அனைத்தும்
பலவரில் எழுதப்படும் அனைத்து மதிப்புகளிலும் அந்த அழகுமுறை மாற்றினாலும் கூட அந்த அழகுமுறை அழகுமுறையை மாற்றினாலும் அது மாற்றினாலும் என்னென்னா உங்களுக்கு சிஜிஎஸ் முறையிலேருந்து எம்கேஎஸ் முறையிலையோ இல்லை எப்பிஎஸ் முறையிலோ மாற்றினாலும் அல்லது வந்து எங்களுக்கு உங்கள் அது மேரிட்னு சொல்லுவோம். இப்போ சென்டிமீட்டரில் மீட்டர் மாற்றுறது, மீட்டரில் கிலோமீட்டர் மாற்றுறது, அது மாதிரி மாற்றும் போது முக்கிய ஒரு மதிப்பு மாறாது. அது முக்கிய நூல்களின் எண்ணிக்கை மாறாது. சுருங்க சொல்ல போனோம் அப்படின்னா முக்கிய அணுக்கள் எண்ணிக்கையானது அழகுமுறையை பொறுத்தது அல்ல. அதாவது அழகுமுறையை பொறுத்ததல்ல முக்கிய அணுக்கள் எண்ணிக்கையானது. எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு 241 சென்டிமீட்டர் வச்சுங்களேன். இப்போ இது மீட்டராக மாற்றினீங்கன்னா இன்ட்டு 10^-2 10^-2 போடும்போது 0.0241 மீட்டர்னு எழுதுவோம். இதே கிலோமீட்டராக மாற்றினீங்கன்னா 0.0000241 கிலோமீட்டர் மாற்றும். இப்போ பழைய விதிகளையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்களேன். இது என்னது 3 முக்கிய நிறுத்தல். காரணம் என்ன? இது அனைத்துமே சொல்லியற்ற எண்கள் விதி 1 படி. அதேமாதிரி இது பாருங்கள், தசம் அப்படி இடதுபுறம் உள்ளதும் தசம் அப்படி வலதுபுறம் உள்ளதும் சொல்லிகள் வந்து முக்கிய நிறுத்தல் கிடையாது. ஆக 1, 2, 3 இதுலேயும் இந்த முக்கிய நிறுத்தல் 3 தான். சென்டிமீட்டரில் மீட்டரை மாற்றும் போதும் அதேமாதிரி நான் கிலோமீட்டராக மாற்றிருக்கோம் பாருங்கள். இதுலேயும் வந்து புள்ளிக்கு என்னது இடதுபுறமும் புள்ளிக்கு வலதுபுறமும் தசமலி வலதுபுறம் உள்ள சுழிகள் அனைத்தும் முக்கிய நூல்கள் ஆகாது. ஆக இதுலேயும் முக்கிய நூல்கள் நீங்கள் 3 தான். அதில் நீங்கள் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றலாம் சரி, மீட்டர்லேருந்து கிலோமீட்டராக மாற்றினாலும் சரி, அப்போ ஒரு வழங்குமுறையிலேருந்து இன்னொரு வழங்குமுறை மாறுறீங்க அப்படின்னா அல்லது வந்து என்னது உங்களுக்கு வந்து மேக்னட் மாற்றோம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மீட்டர் கிலோமீட்டராக மாற்றுறது அது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த முக்கிய நூல்கள் எண்ணிக்கையாக மாறாது. இவை தான் அந்த முக்கிய கணக்கிடலில் விதிகள், அதை கடைபிடிக்க வேண்டிய விதிகள். இது முக்கிய எண்ணுருக்கள் மட்டும் அல்ல, முக்கியமான வினாவும் கூட. நன்றி.